நானும் ஒரு சத்துணவு அமைப்பாளர் என்பதில் பெருமை கொள்கிறேன். சத்துணவு இல்லைனா அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அவங்களுக்கு. குடிமாறத்து பணிகள் நடக்கிறதுக்கு அது நடக்கலைன்னா சும்மா இருக்கிற சத்துணவு வேலைக்கு தான் போகணும்னு சொல்கிற மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களே, உங்களுக்கு நான் ஒரே ஒரு வந்துட்டு க்வெஸ்சன் கேட்குறேன். சும்மா இருக்கிறதுக்கு சத்துணவு வேலைக்கு போகணும்னா அரசாங்க பணத்தெல்லாம் திருடுறதுக்கு அமைச்சர் வேலைக்கு நாங்கள் போகணுமா? சத்துணவு வேலை ஒன்றும் அவ்வளோ வந்து கேவலமான வேலை இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும், அந்த சாப்பாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் கை கட்டணும், பத்தாததுக்கு உங்கள் தமிழ்நாடு அரசு வந்தால் நாங்கள் எந்திரிச்சு வந்து கணக்கு கொடுக்கணும், பதில் சொல்லணும். அமைச்சர் மாதிரி ஊழல் பண்ணி பொழைக்கலை. கை காசை போட்டு நீங்கள் கொடுக்குற 40 பைசாவை வச்சு கை காசை போட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கோம், சரிங்களா? சும்மா இருக்கோம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப், அதாவது மாண்புமிகு அமைச்சரோட ஒய்ஃப் வேணால் சும்மா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக வருது. நீங்கள் கொடுக்குற 40 பைசாவுக்கு நாங்கள் வேலை பார்க்குறதே எவ்வளோ பெரிய விஷயன்றது எங்களுக்கு தான் தெரியும். இன்னும் 48 பைசா வந்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க விறகுக்கு. 40 பைசா மல்லிகை கொடுக்குறீங்க. உங்கள் வீட்டில் காய்கறி உங்கள் பொண்டாட்டி 40 பைசாவுக்கும் 48 பைசாவுக்கும் தான் வாங்கி சமைப்பாங்களா? வாங்குகிற 9000 ரூபாய் சம்பளத்துக்கு உண்மையாக வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் சத்துணவு அமைப்பாளர். ஏன்னா வாங்குகிற சம்பளத்துக்கு வேலையே செய்யாமல் உக்காந்துருக்க மாண்புமிகு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களே, பேசுகிறதுக்கு முன்னாடி யாரை பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்றத புரிஞ்சு மைண்டில் வச்சு பேசுங்க. நீங்கள் இல்லை உங்கள் கட்சியே அப்படி தானே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ நீங்கள் மட்டும் எப்படி திறம்பட மினிஸ்டராக பேசிடுவீங்க?